உனக்கு ஒன்றும் ஆகாதே. ஒருவேளை நம்ம முயற்சி ஜெயிச்சிருச்சு. திட்டமா வேலை செய்யல அப்படின்னா இந்த குளிர்காலை பறிக்க முடியாதுங்களா? நம்ம இப்படிதான் கஷ்டப்படலாமா? என்ன பண்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. என்னது என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு தான் நாம போய இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வருத்தமா தான் இருக்கு. நாம இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோங்க. இப்ப நாம எங்க போக போறோம்? நாம தெற்கு பக்கமா போகலாம். அங்கதான் வெப்பம் அதிகமா இருக்கும். உனக்கு நான் எத்தனை தடவை இதை சொல்லிக் கொடுத்திருக்கேன், எத்தனை வாட்டி சொல்லிக் கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்க.
ஏதாவது ஒழுங்கா மறக்காம இரு. சரி பாக்குறேன். நீ நல்லபடியா படிக்கலனா எப்படி பெரிய பையனா ஆக முடியும்? அப்படி நீ மாறலனா கற்காலத்தோட சிறந்த மனுஷனா எப்படி ஆக முடியும்? உங்க அப்பா எப்பவும் உன்னை பத்தி கவனிக்காம வேலையே குறியா இருக்காரு, அதனாலதான் உனக்கு கண்டிக்க ஆள் இல்லாம போயிடுச்சு. நான் கண்டிக்க வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் கவனமா இரு. கான் கான் எங்க போனா? சின்ன கஷ்டப்பட்டு படிக்கணும். நான் என் அப்பா மாதிரியே தான் இருக்க விரும்புறேன். என் அப்பாவும் அம்மாவும் மட்டும் படிக்கவே மாட்டாங்க, ஆனா என்ன மட்டும் படி படின்னு தொந்தரவு பண்றாங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. குளத்துக்கு போலாம், இனிமே நான் தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மீனை பிடிச்சி சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்த போறேன். என்ன சத்தம்? நான் போய் பார்க்கறேன். இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், ஒழுங்கா போயிடு. நாங்க எத்தனை நாள பட்னியா இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு மேல எங்களால பட்னியா இருக்க முடியாது. நாங்க இத பிடிச்சே தீருவோம். நீங்க பண்றது ரொம்ப என்ன பார்த்த உடனே என்ன பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. எதுக்காக அடிச்ச? நான் அடிச்ச? நீ அடிக்கலையா? அடிச்சது நான் உன்ன அடிக்கல. நிஜமாவ சொல்ற? என்ன பண்றேன்னு பாருங்க. எங்களையா நீ இப்ப திட்ட? எங்களுக்கே சவால் வர்றியா? இப்ப என்ன இப்படி சண்டை போடுறீங்க? நான் எங்க சண்டை போட்டேன்? இந்த பக்கம் தானே வாத்தா, அதுக்குள்ள அவன் எங்க போயிருந்தா? இத பாரு, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கமா போறோம். ரொம்ப நன்றி தாச்சி. இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம். வழி தவறி வந்துட்டியா? எப்படி வந்ததா? அங்க பாரு. அப்படியா விஷயம்? அது வழி தவறி வந்துருச்சா? என்னப்பா பயப்படும் நினைச்சா நம்மள பார்த்து சிரிச்சிட்டு போகுது?
நீங்களுக்கு பயமுறுத்த நினைச்சு ஆனா யாரும் நம்மள பயமுறுத்துறாங்களே. வீட்டுக்கு நம்மளும் போய் சீக்கிரமா அங்க நம்ம தங்கி பாக்கணும். அப்ப ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைக்கும். சும்மா புரிஞ்சுக்கோங்க. நாம போய்தாகணுமோ? இத பாரு, நான் உன்னோட தலைவன். நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். நாம அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள யாரு இருக்காங்கன்னு நாம சரியா பாத்துக்கிட்டு தான் போகணும். அப்படியே செஞ்சுருவோம். சரியா ஒண்ணும் தெரியலையே. இந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். யாரோ குரட்ட விட்டுற சத்தம் கேட்டுட்டேன். என்ன குரட்ட சத்தம் வருதா? நாம உள்ள போய் வேகமா பாக்கலாம். உள்ள யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது சரிதான், உள்ள யாரும் இல்ல. ஒரு நிமிஷம் இருக்க, உள்ள யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்க யாரையாவது பாத்தீங்களா? அப்படின்னா அந்த பையன் நம்மள ஏமாத்திட்டான்னு சொல்றியா? அப்படியா? அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள போயா ஆகணும். உள்ள யார் இருந்தாலும் சரி, வந்து எங்க கூட ஒழுங்கா சண்டை போடுங்க. நாங்க சண்டை போட்டு ஆகணும். உண்மையான வீரனா இருந்தா வெளியே வாங்க. நீங்க இப்ப வெளியே வரலாம், நாங்க உள்ள வந்துருவோம். இப்ப என்ன பண்றது? அவங்க சொன்ன மாதிரி உள்ள வந்துட்டேன். இங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்ணுவோம்? உள்ள போலாமா? வாங்க உள்ள போகலாம். என்ன பண்றேன்னு பாரு. நம்ம உள்ள வரணும். எப்படியோ கண்டுபிடிச்சிடுறோம்.
நாம எப்படியாவது வீட்டுக்குள்ள போயே ஆகணும். கண்டிப்பா போய் ஆகணும், அதுக்குள்ள ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிதான், நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. உள்ள நம்ம யாரையும் பாக்கல. ஆனா உங்க குரல் கேட்டுச்சு. குரல் மட்டும் தானே கேட்டுச்சு? குரட்டையும் கேட்டுச்சு. குரட்டை மட்டும் தானே கேட்டுச்சு. அம்மா, உண்மையால வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா வீட்டுக்குள்ள சரி, வீட்டுக்குள்ள போலாம். தொட்டாச்சி உள்ள இருந்தா நாம என்ன பண்றது? கதை கந்தல் ஆயிடுமே. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, வெறும் குரல் மட்டும் தான் வருது. திடீர்னு அது உள்ள இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்குது. மறுபடியும் குரல் மட்டும்தான் கேக்குது. மறுபடியும் ஏமாறக்கூடாது. ஆமா, ஏமாறக்கூடாது. நாம இந்த தடவை கண்டிப்பா வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அந்த குட்டி பையன் நம்மளை படாத பாடுபடுத்திட்டான். இதுக்கு மேல நம்ம ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க கூடாது. இத பாருங்க, நீங்க பயப்படாம என் கூட வந்தே ஆகணும். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க. உள்ள நமக்கு தேவையான சாப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீடு நம்மளோடது தான். உங்களோட மகிழ்ச்சி தான் என் சந்தோஷம். வாங்க உள்ள போகல. இனி தூக்கேறி அவன்கிட்ட ஒண்ணு இல்ல. வாங்க உள்ள போகலாம். இவ்வளவு நேரம் எங்களை பயமுறுத்துறதுக்கு என்ன பண்ணு பாரு. கதைக்கு முற்று புள்ளி வச்சாச்சு. நீ எங்களை உண்மையிலேயே ரொம்ப குறைவா இழப்பட்டுட்ட. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. உங்க யோர்னு கோட்டுருவோம். அப்படி உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அப்பாவும் தொடர்ச்சியில வர வரைக்கும் காத்திருந்து உள்ள வந்திருக்காங்களே. ஆமா, இந்த பையன் என்னதான் சொல்ல வர்ற, ஒண்ணுமே புரியலையே. ஆமா, எங்களுக்கு எதுவுமே கேட்கல. ஆமா, எதுவும் கேட்க வேண்டாம். அப்பா அம்மா வந்தா நாம எல்லாரும் பயந்து ஓடினு இந்த பையன் தானே கேட்கறான். அதெல்லாம் நடக்காது. என்ன நினைச்சேன், இந்த தடவை உன் பேச்ச கேட்டு நாங்க பயந்து ஓட மாட்டோம். இந்த இடத்துல மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய பள்ளம் வந்திருக்கோம்? தெரியலையே. ஜென் 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 வரும்போது இந்த குச்சி எடுத்துட்டு
எனக்கு அவரு எப்படி வந்தாரு தெரியாது. நான் தண்ணிக்கடியில பாட்டு பாடிட்டு இருந்தேன், பாட்டுக்கு நான் தான் சேர்ந்துவேன். அந்த நேரத்தில் இவர் துப்பு கட்டிட்டு மேல விழுந்துட்டாரு. அவர் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் இங்கதான் இருக்காரு. அவர் வேட்டையாட வரும்போது வயிற்று கீழே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எல்லாம் நான் வருத்தப்படவே இல்ல. இவனே இவரு நான் சொல்ற வேலைகள்லாம் செய்வாரு. அவரோட வளைஞ்ச காலு, பெரிய வயிறு, திறந்த வாயு, கடவு கண்ட கண்ணு, இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு. வளைஞ்சு போனதான் அப்படி இருக்காரு. அது என்னமோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவரை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. அவர் என்ன சொன்னாலும் சரி, இங்கிருந்து நகர மாட்டாரு. இல்ல, நான் சொன்ன அவர் நிச்சயமா இனி கூட வருவாரு. வரவே மாட்டாரு. நான் நல்ல முதலாளி, அவருக்கு தெரியும். நிச்சயமா விட்டு போக மாட்டீங்க. இது எந்த இடம்? நான் இப்ப எங்க இருக்கேன்? எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் பொறுமையா யோசிங்க. எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. நான் குளிர்ச்சியான தண்ணிக்குள்ளதான் இருந்தேன். அது எங்க இருக்கு? அதுதான் என்னோட வீடு. ஓஹோ, அப்படியா? சரி, நாம வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா? நாங்க போயிட்டு வரோம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடா? ரொம்ப நன்றி. இது ரொம்ப நல்லா இருக்கா? இது வெறும் பனிக்கட்டு தானே, எப்படி இருக்கும்? என்னமோ தெரியல, எனக்கு வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இது என்னுடைய வீடு தானா? சொல்லு. இது மாதிரி ஒரு அழகான பதில் இல்லையம்மா. இங்க இருக்க பார்த்து நீங்க இப்படி கேக்குறது எனக்கு தைக்கமா இருக்கு. ஆமாமா, தப்புதான். இது என்னுடைய வீடு தான். பாத்து பாத்து ஜாக்கிரதையா இருங்க. நான் போய் உங்களுக்கு வேற சாப்பாடு கொண்டு வரேன். இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது. என்னோட தலையை இப்ப உடைச்சது எவ்வளவு தைரியம் இருந்தா என் தலைமையில கோடையை போட்டு நீங்க ஒரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். பாட்டுக்கு புது அர்த்தத்தை கொடுத்த இளவரசி. என்ன அப்படி கூப்பிட்டீங்க? கூட அனுப்பி வச்சிருங்க. அழகான மனிதரா? என்ன உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? சரி, எங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க? சரி, அது என்னது? என்ன பண்ண போடு? இந்த கல்ல நாம மறுபடியும் தண்ணிக்குள்ள போடுவோம். பாருங்க.
இது மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு, ஆனா இது எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரியலையே. முதல்ல தள்ளி நில்லுங்க, என்கிட்ட வராதீங்க. என்னை காப்பாத்தணும்னு யார் நினைச்சது? அத முதல்ல நீ உடனே உங்களோட நண்பனை குடிக்கிட்டு இங்க வா, இல்ல நட்சத்திர மழை பொழியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல. சொல்றது புரியல உங்களதான் சொல்றேன். இங்க வாங்க. என் பேச்சு நீங்க கேட்கல. இப்ப பாருங்க நட்சத்திர மழையை நான் பர வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் இந்த மொத்த கிரகத்தையும் என்னோட அடிமைகளா மாத்துறதுக்கு விரும்புறேன். ஆனா நீங்க இல்லாம வானமே சோகமா இருக்க, நீங்க திரும்பி போயிடுங்களா? நான் நட்சத்திர இளவரசி, நான் அங்கதான் இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க நிஜமாவே இளவரசியா இல்ல ஏமாத்தீங்களா? என்ன இது
சரிப்பட்டு வராது. நான் ஏதாவது செஞ்சு ஆகணும். இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் மின்னாதான் இவங்க என்னை நம்புவாங்க. எங்க என்னோட மின்னும் நட்சத்திரங்கள் மின்னும் நட்சத்திரங்கள் கீழே விழுந்துருச்சு. போய் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. நாங்க எடுத்துட்டு வரணுமா? இப்ப நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா இல்ல நட்சத்திர மழைய பொழிய வைக்கட்டுமா? என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு அந்த இளவரசிய சுத்தமா பிடிக்கல. அந்த மின்னர நட்சத்திரங்களை எங்க போய் கேட்டிருந்தேன்? யாரும் பயப்பட வேண்டாம். எங்களை உங்க இளவரசி தான் இங்க அனுப்பி வச்சாங்க. இவ்வளவு நேரமா நாங்க உங்களை தேடிட்டு இருந்தோம். கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்கான் போல இருக்குல்ல. நல்ல வேலை அவரால நாம தப்பிச்சோம். அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. உங்க மனைவியை பார்த்தா பயப்படுறியா?
எனக்கு என்ன சத்தது வித்தியாசமா இருக்க எங்கது யாரு இப்படி ஒரு பறவையை வாழ்நாள் பார்த்ததே கிடையாது இத சுலபமா பிடிக்கலான்னு தோணுது அங்க பாரு உன்னை யாரோ கூப்பிடுறாங்க ஒரு வழியால படிச்சுட்டோம் அப்பா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே ஒன்னும் ஆகலையே ஒன்னும் ஆகலையா என்னால எந்திரிக்கவே முடியல ஓஹோ இது பீகோ சானோட பறவையா ஆமா இது காலையில வரைக்கும் இங்கதான் இருக்கும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் முதல்ல இதை வீட்டை விட்டு வெளியே தொடர்ந்துங்க ஆமா கூட்டிட்டு போய் வெளியே விட்டு இது பேசுது என்னது இது பேசுற பறவைமா இது பேசு ரொம்ப புத்திசாலியா இருக்குங்க ரொம்ப புத்திசாலி இது ஒண்ணு புத்திசாலி பறவை கிடையாது ரொம்ப தொல்ல புடிச்ச பறவை என் பொண்டாட்டி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படி இவரு வெளியே இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு என் பொண்டாட்டி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என்னமா சே வித்தியாசமா திருச்சி என்ன இப்படி பயமுறுத்தாடா அவன் என்ன கொடுமைப்படுத்துவான்னு சொன்னாரு பயப்படு பனிக்காலத்துல சூரியனா பீகோ வாழ எப்பவும் தொல்லாதான் அது என்ன அவ எப்பவும் தன்னை பத்தி பெருமையா நினைக்கிறா அவ எப்பவும் எங்களை மறந்துட்டே இருக்கா ரொம்ப திமிரி பிடிச்சவன் அவ இருந்தா போய் எல்லாருக்கும் சொல்லுதா அந்த கிளி முன்னாடி எல்லா உண்மையும் பேசிட்டோம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே Yeah.